ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேலைவாய்ப்பு தகவலுக்கான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெறத்துக்கு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட அதை யூட்லைஸ் பண்ணிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மத்திய அரசு சார்ந்த நேரடி வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு இன்ஜினியரிங் மற்றும் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ பேஸ்டு ஒரு வேலைவாய்ப்பு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் மல்டிபிள் போஸ்டிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல், இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பே லெவல் 7ல் 140,000 ரூபாய் வரைக்கும் சேலரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஇ ஆர் ஈக்குவலன் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சிவில் ஏ அண்ட் எலக்ட்ரிக்கல் ஏ ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 112,000 ரூபாய் வரைக்கும் இதுக்கான சேலரி, அதாவது உயர்ந்தபட்ச சேலரி வந்து இருக்கும். லெவல் 6க்கான பே ஸ்கேலில் வரும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 போட்டிருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்றதை கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன், இதுக்கு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 69,100 ரூபாய் வரைக்கும் சேலரி, அதிகபட்ச சேலரி இருக்கும். பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3 கீழே வரும். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கூல்ஸ் மற்றும் ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டரும் கம் மெக்கானிக்கல் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இதுக்கான போஸ்டிங்கில் 69,100 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. பே பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பே லெவல் 3 கீழே வரும். ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் ஐடிஐ இருக்கவங்க அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கூல் நாலேஜ் மற்றும் டிரைவிங் ஸ்கில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 63,200 வரைக்கும் இருக்கணும்ன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ளஸ் ஏன்னா உங்களுக்கு குக்கிங் டெக்னாலஜி ரிலேட்டட் டிப்ளமோ என்ன படிச்சிருந்தீங்களோ அதோட சர்டிஃபிகேட் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லைப்ரரி, இதுக்கான லைப்ரரி அட்டண்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பேசிக் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லெபரேட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 கீழே பேண்ட் கூட கொடுத்துருக்காங்க. 69,100 ரூபீஸ் கிட்ட இருக்கும். ஸ்கூல் மற்றும் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஃபோரம் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 69,100 ரூபீஸ்க்கான சேலரி சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கும் ப்ளஸ் டூ அண்டு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி ஓப்பன் ஆகும். 23 ஜூலை வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை அப்ளை பண்ண விரும்புகிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிடிஎஃப் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி மத்திய அரசு வேலைன்றதால் இதை ஒரு டைம் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த மத்திய அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.